Example 8.2, find the range of the following distribution. கொடுத்திருக்க அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரேஞ்ச் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். ஸோ ரேஞ்ச் அப்படிங்கும்போது நம்ம எதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் பாருங்க, 16 to 18, 18 to 20, 20 to 22, 22 to 24, 24 to 26 and 26 to 28. கீழே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இங்கே எடுக்கணுமா இல்லை வந்து நமக்கு அந்த ஏஜை எடுக்கணுமா அப்படிங்கிற டவுட் நமக்கு வரும். ஸோ இதில் நம்ம ஏஜ் அப்படிங்கிறது தான் எடுக்க போகிறோம். ஏன் அந்த ஏஜ் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச், அதாவது இந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும், இந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும், இந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் அப்படின் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை தான் ரேஞ்சாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இதில் குறைஞ்சபட்ச வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா 16 இருக்குது. அதிகபட்ச வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 வரைக்கும் இருக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க பசங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக 16 லார்ஜஸ்ட் வேல்யூவாக 28 நம்ம எடுக்கலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், 16 to 18 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. அங்கே எத்தனை பேர் இருக்காங்க, யாருமே இல்லை. ஸோ 0 இருக்காங்க. அப்போ நம்ம அந்த ரேஞ்சை எடுக்கணுமா எடுக்க வேணாமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்போ அங்கே யாருமே இல்லை அப்படின்னா அந்த ரேஞ்ச் நமக்கு என்ன இல்லை தேவையில்லை அப்படிங்கிறதுனால தான். அப்போ ரொம்பவே கம்மியான ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்துருவாங்கன்னா 18 வந்துருவாங்க. ஏன் 18 நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதா, ஏன்னா இங்கே நமக்கு 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இங்கே எந்த ஸ்டூடெண்ட்டுமே இல்லை. அப்போ இல்லாத ஒரு ரேஞ்சை நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எடுக்கணுமா ஏஜ் எடுக்கணுமா அப்படிங்கிற டவுட் நமக்கு இருந்திருக்கும். ஸோ அப்போ இந்த டவுட் இப்போ கிளியராக இருக்கும். ஏன் அப்படின்னா ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏஜில் இருக்கிற ஒரு விஷயம், அதே மாதிரி அதில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறத நம்ம கவுண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த 16 to 18 அப்படிங்கிற ரேஞ்சில் எந்த ஸ்டூடெண்ட்டுமே இல்லாததுனால நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதுலேருந்து ஆரம்பிக்குது ஸ்டூடெண்ட்டோட கவுண்ட்னு பார்த்தீங்கன்னா 18 ஆரம்பிக்குது, லார்ஜஸ்ட் வேல்யூவாக 28 வரும் இது நமக்கு வருது. ஸோ அப்போ சின்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா 18 இருக்கும், அதிகபட்ச வயசுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 28 இருக்கும். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 28 அண்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு 18. சார் 16 ஆரம்பிச்சிருக்கு சார் அப்படின்னு நமக்கு சொல்ல வேண்டிய டவுட் இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் நமக்கு கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், எல் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் என்ன இருக்குது நமக்கு 28 இருக்குது. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 18, 16 கிடையாது 18. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இங்கே ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 28 மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 18. ஸோ இது ரெண்டையும் சப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 10 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது 10 அப்படிங்கிற வேல்யூ தான். ஸோ இது ரொம்ப சிம்பிளான சம் தான், இது எல்லாமே 2 மார்க்ஸில் நமக்கு வரும். ஸோ இந்த சம்மில் டவுட் இருந்தால்